மார்கழி 23 நாள் திருப்பாவை பாசுரம் 23 சூடி கொடுத்த சுடற்குடியால் பாடி கொடுத்த பாசுரம் 23 நாம் காண இருக்கிறோம். நீலாத்துங்க ஸ்தனகிரி தடி சப்த முத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசிதம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கலிதம் யா பலாத்கிருத் புங்கதி கோதாதஸ்யை நமை தமிதம் புய ஏ வாஸ்து புயஹ. அன்னவயர் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்தால் சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள்வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பாசுரம் 23 நாம் பார்ப்போம். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நரசிம்ம அவதாரத்தை பற்றிய மறைபொருள் இந்த பாசுரத்திலே அமைத்து பாடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஒரு சிங்கமானது எப்படி வரும் என்றெல்லாம் இந்த வர்ணனையானது எப்படி என்றால், அந்த நரசிம்ம அவதாரத்திலே மனிதரும் அல்லாது தேவரும் அல்லாது மிருகமும் அல்லாது ஒரு ரூபம்தான் அந்த இரண்யனை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஆகையினாலே இந்த அவதாரத்தில் வருவது குறிப்பிடத்தக்கது. இது இதற்குள் மறைபொருளாக சொல்லப்படுகிறது. அது எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். மழை காலத்திலே, அது என்ன மழை காலம் அதை பார்ப்போம், மலையிலே அதனுடைய குகைக்குள் மன்னி கிடக்கக்கூடிய, அதாவது ஒன்றோடு ஒன்றாய் இணைந்து கிடக்கக்கூடிய சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கங்கள்லாம் குடும்பமாக இருக்கிறது. அந்த சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, அது அப்படி வெளியே வரும்போது கண்களிலிருந்து அந்த கண் சிவந்த கண், அந்த கோபத்தை அந்த வீரத்தை அப்போது தான் எழுந்த அந்த வேகத்தை காட்டக்கூடிய கண், வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து, அதாவது அதனுடைய பார்த்திங்கன்னா அதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடியும் மயிரும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிலே அது அப்படியே வெளியே வரும். போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அருமையான பாடல். என்ன சொல்கிறார், மழைக்காலத்தில் மலையில் குகையில் உறங்கி கிடக்கின்ற மிக சிறந்த சிறப்பும் சீரும் வீரமும் கொண்ட ஒரு சிங்கமானது கண் விழிக்கிறது. அதன் கண்களிலிருந்து தீப்பிழம்பு போன்று சிவந்து அந்த வீரம் வெளிப்படுகிறது. நாற்புறமும் நடமாடி அதனுடைய பிடரி மயிரெல்லாம் சிலிர்த்து அப்படியே மயிர்கூச்செறிந்து நிற்கிறது. இப்படி பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் அப்படியே வீறு கொண்டு கிளம்பி வருகிறது அல்லவா ஒரு சிங்கம். அதுபோல நீ அந்த ஊதா நிற பூ, வயலட் பூக்கள், அந்த காயம்பூ என்று சொல்வார்கள், அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு சிங்கம் போல் நடந்து சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறி இந்த கோயிலிலே வந்து சிங்க ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்காக அருள் புரிய வேண்டும். எப்படி, எங்களுடைய குறை என்ன என்ன என்று கேட்டு நிறைவேற்றித் தருவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு அழகாய் அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்துரைப்பது போலே மழைக்காலத்திலே சிங்கம் வெளிவருவது என்ற அந்த வர்ணனையை தந்திருக்கிறார். இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் 23. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி
மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங். Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.